காமராஜர் அப்படி இனத்தை கிழிச்சாரு, படிக்க வச்சாரா, இல்ல என்ன செஞ்சாரு? அவருக்கு எதுக்கு வந்து காமராஜர் ஆட்சியை தருவோம் ஆட்சியை தருவோம் சொல்றீங்க? அப்படி படிக்க வச்சாலும் பள்ளிக்கூடம் திறந்தாலும் அவர் சொந்த காசை வச்சா படிக்க வச்சாரு, அவர்னா நாத்து நட்டாரா, களை புடுங்கினாரா, இல்ல மண்ணு சுமந்தாரா, செங்கல் சுமந்தாரா? அப்படிலாம் வந்து யாரு பேசுறீங்கன்னா, திமுகல இருந்து ஒரு மாணவர் அணி செயலாளர் ராஜீவ்காந்திங்கிறவரு இளைஞர் அணி கூட்டத்துல ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் பேசியிருக்காரு. காமராஜர் அப்படி என்னத்த படிக்க வச்சாரு? காமராஜரே படிக்கல, நம்மள எப்படி படிக்க வைப்பாரு? ஈவராதே நம்மள படிக்க வச்சது. வேற என்ன செஞ்சாரு? அப்படி பள்ளிக்கூடத்தை வந்து அந்த ராஜாஜி மூடனா 6000 பள்ளிக்கூடத்தை திறந்தாரு காமராஜரு. அதுவும் பெரியார் சொல்லிதான் திறந்தாரு. அப்படி திறந்தாலும் வந்து அவர் படிக்க வச்சாலும் அதனால அவர் சொந்த காசா? அப்படி இப்படின்னு மட்டமா தர மட்டத்துக்கு வந்து காமராஜரை தாக்கி பேசியிருக்காப்ல திமுக மாணவர் அணி தலைவர் ராஜீவ்காந்த். யார் அவன்தான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஆட்டையை போட்டதுல பங்கு விரிக்கல சண்டை சீமானனுக்கும் தம்பிகளுக்கும் ராஜீவ்காந்திக்கும் இந்த முக்கோண சண்டையில நான் உங்களை கூட சம்பாதிச்சு காட்டுறேன்டா அப்படின்னு திமுக வந்தாப்ல. இதே திமுக வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன பேசிட்டு தெரியுமா? கலைஞரை, ஸ்டாலின, உதயநிதியா, இன்பநிதியா, இவ்வளவு கேவலமா ராஜீவ்காந்தி மாதிரி அசிங்கேசியமா காது கூசுற அளவுக்கு பேசின ஆளு உலகத்திலே யாரும் கிடையாது. திடீர்னு அறிவாலயத்துல வந்து இனத்தை குடிச்சாருன்றதுல புனிதர் ஆயிட்டாரு. புனிதர் ஆகி இப்ப திமுக விசுவாசி ஆகி இப்ப காமராஜரை இழிவுபடுத்தி பேசுறாங்க. காமராஜரை இப்ப இழிவுபடுத்தி பேச வேண்டிய என்ன காரணம்னா, வேற ஒண்ணும் இல்லைங்க, எவனை கேட்டாலும் காமராஜர் ஆட்சியை போல வருமா அப்படின்னு பேசுறாரு. அப்படி பேசக்கூடாது, கலைஞர் ஆட்சியை போல வரணும் அப்படின்னு பேசுறதுக்காக அப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்கல்ல, அதுக்கு வந்து இப்ப காமராஜர் லைட்டா டச் பண்ணி பாக்குறாங்க. டச் பண்ணி பார்த்து எதிர்ப்பு எப்படி வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த தலைவர்களை பேசுறதுக்கான திட்டம். நான் பேசுவாங்கல்ல உண்மையிலேயும், இப்ப வந்து காமராஜர் படிக்க வைக்கலப்பா, அவர் சொந்த காசை வச்சு படிக்க வைக்கலப்பா, நீங்க என்னத்த படிக்க வச்சீங்க? நீங்க என்ன செஞ்சீங்க? ஸ்டாலின் ஐயா மனுச்சமந்தாரா, கலைஞர் மனுச்சமந்தாரா, உதயநிதி என்ன வேலைக்கு போனாரு, இன்பநிதி என்ன வேலைக்கு போனாரு? கலைஞர் பஸ் ஸ்டாண்டு, கலைஞர் நூலகம், கலைஞர் விமான நிலையம், கலைஞர் துறைமுகம், இப்படி வந்து வண்டி வண்டியா பேர் வைக்கிறீங்களே, இதெல்லாம் யார் விட்டு காசு? யார் விட்டு அப்பையும் காசு பேர் வச்சீங்க? மக்கள் வந்து உங்களுக்கு முதலமைச்சரா அதிகாரம் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட், அதை வந்து மக்கள் வரி பணத்தை பிரிச்சு கொடுக்குறீங்க, திட்டத்தை தொடங்குறீங்க, இதுக்கு எதுக்கு பேர் வைக்கிறீங்க? நாவமா இருக்கணும் அப்படின்னு தானே? அதே மாதிரிதான் காமராஜர் பேரு எல்லா இடத்துலயும் இருக்கு. காமராஜரும் படிக்கத்தேங்க வச்சாரு, உங்களை மாதிரி 500 மீட்டருக்கு ஒரு இடத்துல டாஸ்மாக் திறக்கல, இல்ல காமராஜர் டாஸ்மாக் திறந்து எல்லாத்தையும் குடிக்க வச்சாரா, போத கையா மாத்தினாரா? காமராஜர் ஆட்சி காலத்துல இப்படி வந்து எல்லா பயிரும் படிக்கிறவங்க கூட கஜா இதுவா நீங்கிட்டு இருந்தானா, கூலி போச்சானா? எல்லாம் உங்க ஆட்சியில வந்தது தானே? எவ்வளவு மட்டமா பேசணும் பேசுறாங்க, ஏன் பேசுறாங்க? நம்ம கேள்வி கேட்க மாட்டான், ஓட்டு போட்டோம்ல. இப்ப வந்து தேசிய தலைவர்கள் அப்புறம் ஜாதி தலைவரை ஏற்கனவே ஆக்கி வச்சுட்டாங்க. அந்த தைரியத்ததே காமராஜர் நாடாரு, அவரை இழிவுபடுத்தி பார்ப்பான். அது இந்த எதிர்ப்பை பொறுத்து அடுத்து முத்துராமலிங்கம் அவரை பேசுவான், வாவுசியை பேசுவான், அம்பேத்கரை பேசுவான், ரட்டம்பள சீனிவாசனை பேசுவான், வந்து முத்துரை பெருமுடுவா பேசுவான், எல்லாத்தையும் பேசுவான், ராஜராஜ சோழன் பேசுவான், ராஜேந்திர சோழனையும் பேசுவான். இவங்க வந்து செக் பண்ணி பாக்குறேன், நாடாளுமன்ற ஓட்டு போட்டு நம்ம தானே ஜெயிக்க வச்சான், கன்னியாகுமரியில ஜெயிக்க வச்சான், வந்து விருதுநகர்ல ஜெயிக்க வச்சான், தூத்துக்குடியில ஜெயிக்க வச்சான், திருநெல்வேலியில ஜெயிக்க வச்சான். பேசுறானா இப்ப நம்மள? கனிமொழி அக்கா வந்து அவர் ஈவர படத்தை தூக்கிட்டு பணம் படத்தை மொதல் செட்டாடவை செய்கிறப்ப வச்சுச்சு, ரெண்டாவது செஞ்சுச்சா? செய்யலைல, அந்த கனிமொழி அக்கா தான் செக் பண்ண சொல்லியிருக்கான். கனிமொழி அக்கா சொல்லிதே ராஜீவ்காந்தி பேசுறதுக்கு வாய்ப்பு கூட இருக்கு. இனிமேலாவது நம்ம வந்து இதுவும் நீ பேசலைன்னு வச்சுங்க, அடுத்த தலைவர்களை பேசுவாங்க, அடுத்த ஜாதியை பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. 2000 ரூபா கொடுக்குறோம்ல, நம்மதே நம்ம காசு 2000 ரூபாய்க்கு வாங்கிட்டு தானே இது பண்றாங்க. 2000 ரூபாயுமே மக்கள் பணத்தை ஆட்டையை போடுது, கமிஷன் வாங்குது, அந்த பணம் தான் அதை கொடுத்துட்டு நீங்க வந்து எல்லாம் செய்வீங்கன்னா இது எப்படிங்க நியாயம்? ஏன்னா நம்ம வந்து ரோஷத்தோட இவங்களை பார்த்து ஒதுங்கி நிக்கணும், ஓட்டு போடக்கூடாது, அப்படி இருந்தா மட்டும்தான் எல்லாம் தெரியாங்க தமிழை.